இன்று ஆகஸ்ட் 25. இதே நாளில் 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் எழுச்சியுடன் தனது ஆக்கப்பூர்வமான பணிகளை தொடங்கியது. 30வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றோம். தமிழ்நாட்டில் மனித உரிமைகள், சமூக தொண்டுகள், கல்வி விழிப்புணர்வு என பல தளங்களில் முத்திரை படித்த ஒரு பேரியக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். குறிப்பாக 2004 சுனாமி என்ற ஆழிப்பேரலை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்திய அந்த தருணத்திலும், சமீப காலமாக கொரோனா காலகட்டத்திலும் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து மக்களை காப்பாற்றிய ஒரு சிறப்பான தொண்டர்களை கொண்ட அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இந்த தருணத்தில் மக்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு, அனைவருக்கும் தமுமுக தொடங்கப்பட்ட இன்றைய தினத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது, கைது செய்யப்படுவது ஒரு சிந்துபாத் கதை போல நீண்டு கொண்டே போகின்றது. நேற்றைய தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். படகுகளை சேதப்படுத்துவது, வலைகளை அறுப்பது, மீனவர்களை தாக்குவது என இது தொடர்கதையாக சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்று பாஜகவினர் 2014 தேர்தலில் தெரிவித்தார்கள். ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இலங்கையினுடைய அடாவடித்தனங்களை, தமிழக மீனவர்களை தொடர்ந்து அவர்கள் தாக்குவதை நிறுத்துவதற்கு ஒரு துரும்பை கூட ஒன்றிய பாஜக அரசு செய்யவில்லை. தமிழ்நாட்டின் மீதான வஞ்சக நெஞ்சத்தின் ஒரு தொடர்ச்சியாக இந்த மீனவர்கள் பிரச்சினை அமைந்திருக்கின்றது. ஒன்றிய அரசு உடனடியாக தமிழக மீனவர்களை காப்பதற்காக, தமிழக மீனவர்களுடைய மீன் பிடிக்கும் உரிமையை நிலைநிறுத்துவதற்காக இலங்கை அரசை கடுமையாக எச்சரிக்க வேண்டும். இந்த பிரச்சினைக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாணய வெளியீட்டு விழா திமுக பிஜேபிக்கான நெருக்கம் அதிகமாக இருக்கு. மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக அந்த நாணயம் வெளியிடப்பட்டது ஒரு அரசு விழா என்பதை தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் விளக்கிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் பாஜகவினுடைய கொள்கையும் நேர் முரணானது. இருவரும் ஒன்றாக இணைந்து அரசியல் ரீதியாக செயல்படுவது சாத்தியமற்றது. அப்படி இணைந்து செயல்பட்டாலும் அது இரு கட்சிகளுக்குமே தான் இழப்பாக இருக்கும். மிக தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் அரசு விழா என்று சொன்ன பிறகு அதற்கு மேல் அதற்கு கற்பனைகளை கட்டுவது சரியான ஒரு பார்வை அல்ல. கட்சியினுடைய கொடியெல்லாம் இருக்கு, பெரும்பாலும்
கருத்து நிலவுது, முஸ்லீம்களுடைய ஓட்டுகள் பெரும்பகுதி வந்து அந்த மாறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி கருத்து நிலவுது. அதுக்கு திமுக வந்து அதாவது அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் கட்சியை தொடங்க கட்சியை ஆரம்பித்து தங்களுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்த அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி அமையப் போகின்றது என்பதை வைத்து கொண்டுதான் அதற்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதை முடிவு செய்ய முடியும். இப்போதே ஆரிடம் சொல்ல முடியாது. பெரும்பான்மையான இது வந்து அவங்களுக்கு பாஜக அரசுக்கு மேல் சபையில் கிடையாது. அப்ப திமுக வந்து ஆதரவு கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தா உங்களுடைய கருத்து நிலைப்பாடு? ஒன்றிய அரசு வக்ஃபாரிய திருத்த சட்டம் 2024 மக்களவையில் தாக்கல் செய்தது. இந்த சட்ட திருத்தம் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சூழலில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மிக கடுமையாக, அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் இந்த மசோதாவை அறிமுக நிலையிலேயே கடுமையாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எதிர்த்தன. அதை தாண்டி ஆளும் பாஜக அரசின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற தெலுங்கு தேசம், சிராக் பாஸ்வானுடைய எல்ஜேபி போன்ற கட்சிகளும் இந்த மசோதாவுக்கு ஆட்சேபம் தெரிவித்தன. காரணம், இந்த மசோதா அரசமைப்பு சட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் வக்ஃபு சொத்துக்களை ஒன்றிய அரசு கபலீகரம் செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருந்தது. எனவே அறிமுக நிலையில் இந்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தவே முடியவில்லை. கூட்டு நாடாளுமன்ற குழுவினுடைய பரிசீலனைக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டிருக்கின்றது. கூட்டு நாடாளுமன்ற குழுவினுடைய கூட்டத்தில் இந்த மசோதாவை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய JDU நிதிஷ்குமாருடைய கட்சி உள்பட பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளே கடுமையாக எதிர்த்திருக்கின்றன. இந்த மசோதாவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்பு அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம், ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா ஃபைசுர் ரஹ்மான் முஜத்திதி அவர்களுடன் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தோம். இந்த மசோதாவினுடைய தீங்குகளை எடுத்துரைத்தோம். தமிழ்நாடு அரசுக்கு இந்த திருத்த மசோதா எத்தகைய தீமை கொண்டது என்பதை நன்றாக அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள் என்பது அந்த கலந்துரையாடலில் தெரிந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள், நிச்சயமாக உங்களுடன் இருப்போம், இந்த மசோதாவை எதிர்ப்போம் என்று சொன்ன பிறகு நிச்சயமாக இந்த மசோதா வரலாறு என்ற குப்பை தொட்டியில வீசப்படும் என்பதை தவிர அதில் வேறு செய்தி இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.